நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் ஒரு அன்பருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பெரியவர் ஒரு சன்னியாசி, மடாதிபதி, மகத்தான ஞானி. அவரை நாள்தோறும் ஏராளமானவர்கள் வந்து சந்தித்து அருளாசி பெற்று செல்லுவார்கள். சந்திக்க வருகின்றவர்களிலே ஏழை பணக்காரன் என்கின்ற பேதம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜாதி, மதம், இனம் கூட கிடையாது. மனிதர்கள் மட்டும்தான் கணக்கு. ஆனாலும் சைவ நெறியை பின்பற்றுகின்ற அன்பர்கள், குறிப்பாக பிராமணர்கள், அவரை மிக அதிகம் சந்தித்தார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் அவரை தங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் காட்டுகின்ற வழியிலே நடப்பதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்று அவர்கள் வரித்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் நிறைய சந்தித்த காரணத்தினாலே, அவர்கள் அவர் வழியை பின்பற்றின காரணத்தினாலே, பெரியவர் வந்து அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. அவர் அவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன், குரு. அதே சமயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அவர் திகழ்ந்தார். தன்னை அண்டி வருகின்றவர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப தனக்கு என்ன தெரியுமோ அதை தெரிவித்தார். அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்தார். எங்கேயும் எப்பொழுதும் நான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி கூட அவர் பெருமளவில் பேசியதே கிடையாது. போகிற போக்கில் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதாரணமாக செய்கின்ற ஒருவராக அவர் இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் நடேசன் என்கின்ற ஒருவர் வந்து பெரியவரை பார்க்குறார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டார். தலை தீபாவளி. தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளையும் பெண்ணும் வர இருக்கிறார்கள். கல்யாணத்திலேயே கொஞ்சம் ஏற்ற இறக்கம், சொன்னபடி சில விஷயங்களெல்லாம் செய்ய முடியல. எல்லாவற்றையும் தலை தீபாவளியில் சரி செய்துடணும். மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும். அது போக பெண்ணுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய செலவு தான். கல்யாணமாகி ஒரு மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு வருகிறார் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் பெரிய செலவு தான். அப்போது ஆனால் ஒரு வைதீக பிராமணன் கிட்ட அதுக்கு பணம் இல்லாமல் போகும்பொழுது ஒரு இக்கட்டு வந்து விடுகிறது. என்னடா செய்கிறது, எப்படிடா செய்கிறதுன்னு தெரியலையே என்று அங்கே வந்து ஒரு குழப்பமும் ஒரு பெரிய இக்கட்டும் நேரிட்டு விடுகிறது. நான் கூட ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன். அந்த கதையை தொலைக்காட்சியில் வந்து ஒரு தீபாவளி அன்று ஒரு எபிசோடு வெளிப்பட்டது. ஒரு மாமனார் என்ன பண்ணுவார்னா, மாப்பிள்ளைக்கு தீபாவளி அதாவது கல்யாண சீராக ஸ்கூட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அதுக்கெல்லாம் அவர்கிட்ட பணம் இல்லை. அவரோட பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒருத்தர் புதுசாக ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருப்பார். அவர்கிட்ட ரெண்டு நாளைக்கு இரவல் கேட்டு வாங்கி கொண்டு வருவார். அந்த ஸ்கூட்டரை மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து, மாப்பிள்ளை இதுதான் உங்களுக்கு நாங்கள் கல்யாண சீராக வாங்கித்தரதா சொன்ன ஸ்கூட்டர்னு கொடுத்துருவான். கொடுத்துட்டு இதை நீங்கள் தயவுசெய்து கோயிலுக்கு முதல்ல ஓட்டின்னு போகிறீங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் வர சொல்லுவான். கோயிலில் வெளியில் வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போகும்போது இவன் வேற ஒரு சாவி வச்சுருப்பான். பின்னாலேயே போய் அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு போய் தான் உண்மையில் யாரிடம் வாங்கிட்டு வந்தானோ அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவான். வெளியில் வந்த மாப்பிள்ளைக்கு பகீர்னு இருக்கும், ஸ்கூட்டர் தொலைஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து கலக்கத்தோடு, இந்த மாதிரி முதல் நாள் நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் தொலைச்சி விட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மாப்பிள்ளை, போனால் போயிட்டு போகிறது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கலாம் என்று சொல்லவும், மாப்பிள்ளை அப்படியே கில்ட்டியில், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்மளை வந்து பெருசாக நினைக்காமல் நம்மளை மன்னிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து போய் அந்த தீபாவளி வந்து ஒரு கோலாகல தீபாவளியாக மாறிடும். இது ஒரு சிறுகதை நான் எழுதினது. இதை எதற்கு நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தலை தீபாவளியை கொண்டாடுகின்ற அப்படிங்கிறது வந்து சில குடும்பங்களுக்கு எவ்வளோ கஷ்டமானதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். இங்கே நடேசையருக்கும் அப்படி தான், ரொம்ப கஷ்டம். பெரியவர்கிட்ட வந்து நிற்கிறார். பெரியவர் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய அப்பா கணேசையர் மடத்திலே பர்ஜாரகமாக, அதாவது சாப்பாடு போடுகின்ற, பசியோடு வருகின்றவர்களுக்கு இலை போட்டு அன்னம் பரிமாறுகிற பணியை செய்தவர். சில சந்தர்ப்பங்களில் 1000 பேருக்கெல்லாம் அவர் சோறு போட்டிருக்கார் மடத்துக்குள்ளே. அவருக்கு மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா, 3 ரூபாயோ 4 ரூபாயோ. மடத்தில் அவ்வளோதான் கொடுக்க முடியும். அங்கே வந்து கைங்கரியம், எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை பணையம் வைத்து வாழ வேண்டும். வயிற்று பசிக்கு எப்படியோ சோறு கிடச்சிருமே தவிர, மற்றபடி உல்லாசமாக சல்லாபமாக எல்லா விதமான சௌகரியங்களோடு, அதுக்கு பேர் மடம் கிடையாது,
மடத்தில் அப்படி வாழ்ந்தால் அது வாழ்வும் கிடையாது. பெரியவர் அதை அப்படி வைத்துக்கொள்ளவும் இல்லை. அதனால் அந்த கஷ்டங்களையெல்லாம் தாங்கி கொண்டு பெரியவருக்கு இணையாக, பெரியவர் வந்து ஒரு பூர்ண சன்னியாசி என்று சொன்னால் கிட்டத்தட்ட அரை சன்னியாசியாக முக்கால் சன்னியாசியாக வாழ்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள். அப்படி ஒருத்தர் கணேசையர், அவருடைய பிள்ளை அந்த அவருடைய அவருடைய பிள்ளையினுடைய பிள்ளைக்குத்தான், அதாவது அவருடைய பேத்திக்குத்தான் தலை தீபாவளி ரொம்ப கஷ்டம்னு வந்திருக்கார். என்ன பண்ணுறது, பெரியவருடைய கருணை வேலை செய்கிறது. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, பக்கத்தில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அன்றைக்கு அவர் தான் வந்து அன்றாடம் தினந்தோறும் பெரியவருக்கு வந்து மடத்தில் வந்து பிட்சை இடுவது என்கின்ற ஒரு விஷயம் உண்டு, பிட்சைக்கு பணம் கட்டுறது அப்படிங்கிறது உண்டு. பெரியவர் போன்ற சன்னியாசிகள் வந்து பிட்சை எடுத்து தான் சாப்பிடணும், அதாவது சோத்துக்கில்லாதவர் எடுப்பதற்கு பெயர் பிச்சை, எல்லாம் இருந்தும் அதை துறந்து விட்டு ஒருவர் எடுப்பதற்கு பெயர் பிட்சை, அந்த இச்சு இட்டு அதில் தான் வேற்றுமை இருக்குது. அதனால் பிட்சை பெற்றுத்தான் செய்யணும். பிட்சை இடுவதற்கு எல்லோரும் அப்படியே தவிப்பார்கள், என்ன ஒரு மகானுக்கு நாம் சோறு போடுறோங்கிறது நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா, எவ்வளவோ பாவம் அதில் தீரும். அதனால் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அன்றைக்கு பிட்சை இடுவதற்காக வந்து காத்திருந்தார். அவர் பேர் ஜெகதீசன். பெரியவர் என்ன பண்ணார்னா, ஜெகதீஷா இங்கே வா, நீ அப்புறமா பிட்சை போடலாம், பிட்சை போடுறதுக்கு உனக்கு நான் இன்னொரு தடவை சந்தர்ப்பம் தரேன், நான் உனக்கு கேட்டால் தருவியா நீ என்று என்ன அப்படின்னு சொன்ன உடனே, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் துண்டை எடுத்து விரிக்கிறார். அவர் பர்ஸில் இருக்கிறத அப்படியே கவுத்துட்டார். கவுத்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரே ஒரு ரூபா, பர்ஸை காலி பண்ணக்கூடாது, திருப்பி கொடுங்கன்னு வாங்கிக்கிறார். அடுத்து பக்கத்தில் இன்னொருத்தர் நின்று கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டு, உன் வாட்சை கட்டி கொடு, உனக்கு பிரியப்பட்டால் கொடு அப்படிங்கிறார். உடனே அவர் புது வாட்சு கட்டின்னு இருந்தார், கைட்டு கையில் கொடுத்தார். இப்படி அங்கு வந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பெரியவர் சொன்ன உடனே செய்தார்கள். என்ன காரணத்திற்காக இந்த நடேசன் பெரியவர்கிட்ட வந்து நின்னாரோ அது பூர்த்தியாகிவிட்டது. மடி நிறைய பணம், வாட்சு, மோதிரம் எல்லாம் கிடைச்சாச்சு. அவர் சொன்னார், உங்கள் அப்பன் இந்த மடத்திற்கு செய்திருக்கிற கைங்கரியத்திற்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போ போய் தலை தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சார். இப்படி எத்தனை பேருக்கு அவர்கள் யாரும் எதிர்பாராத நிலையிலே படியளந்திருக்கிறார் தெரியுமா. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பக்கம் இவருக்கு திருப்தி, இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வைத்து அவர்களை தர்மவான் ஆக்கிய ஒரு பெரிய செயல், நடுவில் ஒரு காரணகர்த்தா, காரியகர்த்தா, அவ்வளோதான், அதுதான் பெரியவர். கேட்பதற்கே நமக்கு எவ்வளவு புலகாங்கிதமாக இருக்கிறது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.